இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு அந்நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இலங்கையில் 3 நாள் பயணமாக கொழும்பு சென்றுள்ள அவர் நேற்று அந்நாட்டு அதிபர் கோத்தபய ராஜபக்சே, பிரதமர் மஹிந்த ராஜபக்சே, வெளியுறவுத்துறை அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனை உள்ளிட்டோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், இந்தியாவின் அண்டை நாடு முதலில் மற்றும் சாகர் கொள்கைகளில் இலங்கை முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியா இலங்கை இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்புகளை பல்வேறு துறைகளிலும் பலப்படுத்துவது குறித்து இலங்கை தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கொரோனாவுக்கு பிந்தைய பொருளாதார வளர்ச்சி, சுகாதார சேவைகள், மின்சார உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்து முழுமையாக விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். அண்மையில் நடைபெற்ற மீனவர் பிரச்சினை குறித்த இந்தியா இலங்கை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் நிலுவையில் உள்ள பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர், இலங்கை படையினரால் பிடித்து செல்லப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் விரைவில் நாடு திரும்புவதை இந்தியா எதிர்நோக்கி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.